டூரிங் டாக்கிஸுக்கும் சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இனி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவுடைய போக்கை மாற்றியமைத்த இயக்குநர்களிலேயே மிக முக்கியமான ஒரு இயக்குனர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் நாளை அதாவது ஜூலை ஒன்பதாம் தேதி என்று, அவரது எண்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் அதை கொண்டாடுகின்ற விதத்தில் இந்த வாரம் முழுவதும் கே பாலச்சந்தர் பற்றிய சிறப்பு தாழ்வுள்ளை இந்த சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா நிகழ்ச்சியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருடைய திரைப்படங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் அபூர்வ ராகங்கள் அந்த படத்திற்கான ஆரம்ப பணிகளிலே பாலச்சந்தர் ஈடுபட்டு கொண்டிருந்த போது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் சார்பிலே ஒரு நடிப்பு பயிற்சி பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த பயிற்சி பள்ளியிலே கர்நாடகாவிலிருந்து வந்த ஒரு மாணவர் படித்துக் கொண்டிருந்தார் அவர் பெயர் சிவாஜி ராவ் அந்த நடிப்பு பயிற்சியுடைய ரெண்டாண்டு காலம் முடிந்ததும் அந்த மாணவருடைய திறமை எடைபடுவதற்காக இரண்டு பிரபலமான இயக்குநர்கள் அந்த பயிற்சி பள்ளிக்கு அழைக்கப்பட்டார்கள் அவர்களிலே ஒருவர் சித்தலிங்கையா நடிகர் முரளினுடைய தந்தையானவர் கன்னடத்திலே பல அற்புதமான திரைப்படங்களை தந்தவர் இன்னொருவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் பாலச்சந்தர் இயக்கி அரங்கேற்றம் படத்தை சிவாஜி சிவாஜிராவ் பலமுறை பார்த்திருக்கிறார் அந்த படம் வெளியான போது அந்த நடிப்பு பயிற்சி பள்ளியில் இருந்த யாராவது ஒருவர் தினமும் அந்த படத்தைப் பற்றி பேசாமல் இருந்ததே இல்லை தீபாவளி என்று வெளியான அவள் ஒரு தொடக்கதை படத்தையும் பார்க்க சிவாஜி சிவாஜிராவ் தவறவில்லை அந்த ரெண்டு படங்களுமே அவரிடம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது அதன் காரணமாக பாலச்சந்தர் மீது அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு ஏற்பட்டிருந்தது எப்படியாவது ஒரு முறை கே பாலச்சந்திரை சந்தித்து விட வேண்டும் என்று அவர் துடித்துக் கொண்டிருந்த போது அவருடைய நடிப்பு பயிற்சி பள்ளிக்கு அவரே வரப்போவதாக ஒரு தகவல் சிவாஜிராவை எட்டியது முதல் சந்திப்பிலேயே பாலச்சந்திரை எப்படியாவது இம்ப்ரஸ் செய்து விட வேண்டும் என்று அப்போதே முடிவு செய்து விட்டார் சிவாஜிரா வகுப்பறைக்குள்ளே பாலச்சந்தர் அடியெடுத்து வைத்தவுடன் சார் உங்களுக்காக இருபது நிமிஷங்கள் தான் ஒதுக்கியிருக்காரு அதனால் அவரிடம் உருப்படியான கேள்விகளை கேளுங்கள் என்றார் அந்த பள்ளியினுடைய முதல்வரான ராஜாராம் பாலச்சந்திரையே பார்த்தபடி இருந்தார் சிவாஜிராவ் அவரது மனத்திற்குள்ளே அவருடைய படங்கள் ஓடியபடி இருந்தன அடுத்த அறிமுகப் படலும் ஆரம்பமானது சிவாஜிராவை பார்த்து உங்கள் பெயர் என்ன என்று பாலச்சந்தர் கேட்டபோது சிவாஜிராவ் என்று கம்பீரமாக பதில் பிறந்தது அவரிடமிருந்து சில நிமிடங்களில் மாணவர்கள் பாலச்சந்தரிடம் கேள்விகளை கேட்க தொடங்கினார்கள் ராவ் முறை வந்ததும் அவர் கேட்டார் வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் பாலச்சந்தருக்கு ராவ் கேட்டது நிஜமாகவே புரியவில்லையா அல்லது அவரை ஆழம் பார்க்க விரும்பினாரா என்று தெரியவில்லை பாஸ் என்ற பாஸ்கரன் படத்திலே நயன்தாரா ஆர்யாவிடம் பயன்படுத்துவார் அந்த வார்த்தை பாலச்சந்தர் பயன்படுத்தினார் பாடன் என்று சிவாஜிராவ் இப்போது முகத்தை துடைத்து கொண்டார் திரும்பவும் பாலச்சந்தரை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் பாலச்சந்தர் அந்த கேள்விக்கு மட்டுமில்லாமல் சிவாஜிராவுக்கும் சேர்த்து பதில் சொன்னார் த ஆக்டர் சுட் நாட் ஆக்ட் அவுட் சைட் என்று அந்த சம்பவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலேயே குறிப்பிட்டிருக்கின்ற சிவாஜிராவ் அன்று அந்த கேள்வியை அவரிடம் கேட்டபோது நான் கொஞ்சம் திமுறாகத்தான் நடந்து கொண்டேன் என்பது எனக்கே புரிந்தது என்னுடைய பேச்சிலே கொஞ்சம் நடிப்பும் இருந்தது ஆனால் அன்றிலிருந்து இன்றுவரை நான் வெளியே நடிப்பதே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாலச்சந்தர் அந்த வகுப்பறையிலிருந்து விடைபெற்று கிளம்பும்போது போது சிவாஜிராவை பார்த்து தன்னுடைய கையை நீட்டினார் அப்படி இவர் சிவாஜிராவை பார்த்து கை நீட்டியது சிவாஜிராவோட கை கொடுக்க மட்டுமல்ல இந்த திரையுலகிலே அவரை கைப்பிடித்து வழிநடத்தி செல்லவும் தான் என்பது அன்று சிவாஜிராவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவள் இருவரும் இப்படி பேசிக் கொண்டிருந்த போது அங்கே வந்தார் அந்த நடிப்பு பயிற்சி பள்ளினுடைய ஆசிரியரான கோபால் கோபால் வீட்டில இருந்து கொண்டு வர சாப்பாட்டை உரிமையோடு எடுத்து சாப்பிடுகின்ற அளவுக்கு சிவாஜிராவுக்கும் கோபாலுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருந்தது அது மட்டும் இல்லாமல் சிவாஜி வளர்ச்சியிலே மிகப்பெரிய அக்கறை கொண்டவராக அப்போது கோபால் ராவ் இருந்தார் உங்க படம் நாயனு உசுறு சார் அவளோட தொடக்க படத்தை மட்டும் ஆறு தடவை பார்த்துருக்கான் என்று பாலச்சந்திரன்டம் சொன்னார் கோபாலி அப்போது அவர் அருகிலே நின்று கொண்டிருந்த சிவாஜி ராவ் சார் மூணு தரம் தானே பார்த்தேன் என்று சொல்ல அவருடைய காலை நாசுக்காக மிதித்த கோபாலி கொஞ்சம் சும்மாறு என்பது போல அவருக்கு செய்கை செய்தார் அடுத்தபடியாக தமிழ் தெரியுமா என்று சிவாஜிராவை பார்த்து பாலச்சந்தர் கேட்டபோது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்றார் சிவாஜிராவ் அதை நீ பேசுறது தமிழ்லேருந்தே தெரியுது என்று சொன்ன பாலச்சந்தர் அங்கிருந்து எல்லோருடமும் விடைபெற்று கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் அப்போது அவர் கார் போவதையே பார்த்து கொண்டிருந்தார் சிவாஜிராவ் பாலச்சந்தர் கிளம்பி போனவொன்னே அவருக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும்னு தானே அவளோட தொடக்க படத்தை நீ ஆறு தடவை பார்த்தேன்னு சொன்னேன் ஏன் அதில் மூக்க நுழைக்கிற என்று சிவாஜிராவை கண்டித்தார் கோபால் விக்ரமாயுத்தன் கதையில் இடம்பெற்றிருந்த ஒரு புதிரை மையமாக வைத்துத்தான் அபூர்வாங்க படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கியிருந்தார் பாலச்சந்தர் அந்த படத்தினுடைய நாயகனான பிரசன்னா தன்னை விட மூத்த இசைக்கலைஞரான பைரவியை காதலிக்கிறார் ஒரு காலகட்டத்திலே பைரவியும் பிரசன்னாவின் காதலை ஏற்றுக்கொள்கிறார் அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வது என்ற முடிவுக்கு வருகின்றார் அப்போது அவள் எதிர்பாராத வகையிலே ஒரு சிக்கல் முளைக்கிறது பிரசன்னாவினுடைய தந்தை ஒரு இளம் பெண்ணை காதலிக்கிறார் அந்த இளம்பெண் வேறு யாரும் இல்லை பிரசன்னா யாரை திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்திருக்கிறாரோ அந்த இசைக்கலைஞரான மகள் மகள்தான் அந்த பெண் இப்படிப்பட்ட சிக்கலான கதையிலே பிரசன்னாவினுடைய பாத்திரத்தில் நடிக்க கமல்ஹாசனை ஒப்பந்தம் செய்த பாலச்சந்தர் அந்த படத்துக்கு அவரை ஒப்பந்தம் செய்யும்போது இந்த படத்தில் நீ மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி பல காட்சிகள் வருது அதனால் நீ கொஞ்சம் மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கமல்ஹாசனிடம் கூறினார் பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சதே கிடையாது அதனால் பாலச்சந்திரம் அப்படி சொன்ன அடுத்த நாளே தீவிரமான மிருதங்க பயிற்சியில் ஈடுபட்டார் அவர் மிருதங்கம் வாசிப்பதற்கு முறையான பயிற்சி பெற்ற ஒரு கலைஞருக்கு நிகராக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னாலே மிருதங்கம் வாசிப்பேரே தேர்ச்சி பெற்றிருந்தார் கமல்ஹாசன் அதன் காரணமாகத்தான் அவ்வளவு எளிதிலே எவரையும் பாராட்டாத இசையவிமர்சகரான சுப்புடுவினுடைய பாராட்டை அபூர்வாங்க படம் வெளியான போது கமல்ஹாசனால் பெற முடிந்தது படத்தினுடைய நாயகி பைரவின் பாத்திரத்திலே ஸ்ரீவித்யாவும் அவருடைய மகள் பாத்திரத்திலே நடிக்க ஜெயசுதாவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் கமல்ஹாசனுடைய தந்தை பாத்திரத்திற்கு மேஜர் சுந்தர்ராஜன் தேர்வானார் நாகேஷும் பாலச்சந்திரன் வெள்ளிவிழா படத்திலே பிரிந்ததற்கு பிறகு அவர்கள் இரண்டு பேரையும் சேர்த்து வைப்பதற்காக அவருடைய நண்பர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள் அவருடைய முயற்சி அபூர்வராங்கல் படத்தின் போதுதான் வலித்தது அந்த படத்திலே நாகேஷுக்கென்று வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினார் கே பாலச்சந்திரன் அந்த படத்திலே பைரவியா நடித்த ஸ்ரீவித்யாவின் கணவர் பாத்திரத்தில் நடிக்க ஒரு நடிகர் வேண்டும் அவர் தெரிந்த முகமாக இருந்தால் அவ்வளோ எடுபடாது அதே நேரத்தில் ஒரு சாதாரண நடிகரை ஸ்ரீவித்யாவுக்கு ஜோடியாக போடவும் முடியாது அதனால் ஒரு புதுமும் அந்த பாத்திரத்தில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று சிந்தித்து கொண்டிருந்த கே பாலச்சந்தருக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சேவையினுடைய பயிற்சி பள்ளியிலே பார்த்த சிவாஜி ராமனுடைய முகம் நினைவுக்கு வந்தது உடனே தன்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராமுவி அழைத்தார் ராமுடு அன்றைக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கன்னடம் பேசுகிற ஒரு பையனை பார்த்தோமே அதான்டா கருப்பாக சுறுசுறுப்பாக இருந்தானே அந்த பையன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி பிடிச்சிங்க கொண்டு வா என்றான் ராமுருவை பொறுத்த வரைக்கும் மிக திறமையான ஒரு தயாரிப்பு நிர்வாகி அவர் ஒரு வேலை சொல்லிட்டா போதும் அதை முடிக்காமல் அவர் விடமாட்டார் அன்று பூராவும் அலைந்து திரும்பி ஒரு வழியாக சிவாஜிராவை கண்டுபிடித்து பாலச்சந்திரன் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் ராமுடு வாப்பா என்று சிவாஜிராவை வரவேற்ற பாலச்சந்தர் நான் இப்போ அபூர்வராங்கன்னு ஒரு படம் இருக்கேன் அது ஒரு முக்கியமான ரோல் இருக்குது ஆனால் சின்ன ரோல் தான் அதை நீ நடிக்கிறியா என்று சிவாஜிராவை பார்த்து கேட்டார் நான் நடிக்கிறேன் சார் என்று உற்சாகமாக பதில் சொன்ன சிவாஜிராவ் அத்தோடு நிற்கலை நான் கொஞ்சம் நடிச்சு காட்டவா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார் சிவாஜிராவை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை நடத்தி கொண்டிருந்த நடிப்பு பயிற்சி பள்ளியிலே பார்த்த போதே சிவாஜிராவை எப்படிப்பட்ட நடிகர் அவரை எப்படிப்பட்ட எல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி எல்லாம் முடிவெடுத்து விட்டுத்தான் பாலச்சந்திர அவரை வரவேற்றிருந்தார் என்றாலும் அவருடைய ஆர்வத்துக்கு தடை போட விரும்பாமல் சரி நடித்து காட்டு என்று சிவாஜிராவிடம் சொன்னார் பாலச்சந்திர அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் வீரபாண்டிய கட்டவும் படத்திலே சிவாஜி பேசியிருந்த வசனங்களை பொழக்க ஆரம்பித்தார் சிவாஜிராவ் வரி வட்டி கிஸ்தி யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் வரி பானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கட்ட வேண்டும் வரி எங்களோட வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா ஏற்றம் இறைத்தாயா அல்லது கொஞ்சி விளையாடும் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மானம் மானங்கட்டவனே என்று வீரமாட்டியை கட்டவன் படத்துடைய வசனங்களை சிவாஜிராவ் பேசிய போது போதும் போதும் என்று கையை காட்டினார் பாலச்சந்தர் ஏன் இன்னொரு நடிகர் மாதிரி நடிக்கிற உனக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கணும் அதுதான் உன்னுடைய அடையாளமாக இருக்கணும் என்று சொன்ன பாலச்சந்தர் அது சரி உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டார் சிவாஜி சிவாஜிராவ் என்று நூறு கிலோமீட்டர் வேகத்திலே வந்தது பதில் நீ இப்படி வேகமாக பேசுகிறது வேகமாக நடக்கிறது வேகமாக திரும்புறது எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் தமிழ் தான் கொஞ்சம் உங்ககிட்ட தடுமாறுது நீ நல்லா தமிழ் பேச கற்றுக்கணும் என்று அவரிடம் சொன்ன பாலச்சந்தர் என்ன கற்றுப்பியா என்று கேட்டார் நிச்சயமாக கற்றுக்கிறேன் சார் என்று பதிலளித்தார் ராவ் அது சரி என்ன மாதிரியான பாத்திரங்கள் நடிக்கணும்னு உனக்கு ஆசை என்று பாலச்சந்தர் அடுத்த கேள்வி எழுப்பிய போது வில்லன் வேஷம் நடிக்கணும்னு ஆசை சார் என்று பதில் பிறந்தது சிவாஜிராவோட மருந்து அதனே வில்லன் வேஷம் ஒரு நல்ல பாத்திரத்தை நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல வேண்டியதானே என்று பாலச்சந்தர் சிவாஜி ராவிடம் கேட்டார் இல்லை சார் வில்லன் வேஷம்னா ரொம்ப நல்லா பண்ணிவிடுவேன் என்று சிரித்தபடியே பதில் சொன்னார் சிவாஜிராவ் இந்த படத்தில் உன்னுடைய ரோல் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ரோல் நீ தான் ஸ்ரீவித்யாவோட புருஷன் பொண்டாட்டியை கைவிட்டு ஓடிவிட்டு ஒரு காலகட்டத்திலே திரும்பி வருகின்ற கணவனுடைய பாத்திரம் உன்னுடையது இந்த படத்துடைய கிளைமாக முன்பேரில் தான் இருக்குது இந்த ரோல் சின்னதாக இருந்தாலும் அடுத்தடுத்த படங்களில் உன்னை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறேன் என்றார் பாலச்சந்தர் பாலச்சந்தர் படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு காட்சி என்றால் கூட சிவாஜி ராவுக்கு அது சம்மதம் தான் அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த படங்களில் தொடர்ந்து உன்னை பயன்படுத்துகிறேன் பாலச்சந்தர் சொன்னபோது அவரையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சிவாஜி ராவ் அடுத்தபடியாக உன்னை மூணு படங்களுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்று பாலச்சந்தர் சொன்னபோது அப்படியே ஆனந்த அதிர்ச்சியிலே உறைந்து போனார் சிவாஜிராவ் என்றுதான் சொல்ல வேண்டும் சிவாஜி राव என்ற ரஜினிகாந்தின் மீது பாலச்சந்தர் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம் சிவாஜி राव रजनीकांत ஆக எப்போது மாறினார் எப்படி மாறினார் என்பதை பற்றி நாளைய சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா நிகழ்ச்சியிலே பார்ப்போம் இது வரைக்கும் டூரம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை